ஹாப்பி வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பார்த்திங்கன்னா ராஜன். என் கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா க்ரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். என் கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் ஷாபாபா காலனியில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 18 வருஷமாக கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 18 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸை வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, நான் என்கிட்ட நான் ஒரு 10 இயர்ஸ் என்னோடய ஒரு லேண்ட் சேல் பண்ணியிருந்தேன், ஒரு 2 லேக்ஸ் கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி வந்து 12-13 லட்சம் ரூபாய்க்கு போகுது. லேண்ட் அப்ரிசியேஷன் அப்படின்றது நல்ல பிளேஸில் லொக்கேட் பண்ணி கொடுத்துட்டா டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. நாங்கள் எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அது ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் எப்போ வேல்யூ இருக்கும்னா, முதல் மேஜர் பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தான். அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணி ப்ராப்பரான இடத்துல அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டா டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு பெரிய வேல்யூ வரும். நாங்கள் இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்த 18 வருஷமாக பண்ணாலும், இந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்ஸு தீம்டு கான்செப்டாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சர்வ அக்ரிகல்ச்சர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனக்கட்டி ரோட்டில். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா செட்டிநாட் ஃபார்ம்ஸ்ன்ட்டு துடியலூர் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம்னு சொல்லி, இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவக்கரை. நவக்கரைனா கோயம்புத்தூர் டுவார்ட்ஸ் பாலக்காடு நேஷனல் ஹைவே மேலே நவக்கரைன்னு ஒரு பிளேஸு. அதிலிருந்து இந்த ஜஸ்ட்டு வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த மாவுத்தம்பதி வில்லேஜில் இந்த ப்ராஜெக்டை லொக்கேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 30 ஏக்கரில் பண்ணுறோம். 30 ஏக்கர்னால் ஃபஸ்ட்டு இந்த 30 ஏக்கர் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணோம். மினிமம் பார்த்திங்கன்னா 21 சென்ட்டாக பிரிச்சுருக்கோம். இந்த 21 சென்ட்டுமே உங்களுக்கு சைட்டாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஃபார்ம்லேண்டாக சேல் பண்ணுறோம். இதில் போடுற ரோட்ஸ் எல்லாமே வந்து பேவர் பிளாக் ரோட்ஸ் பக்காவாக போட்டுட்ருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸு ஒவ்வொரு ரோட்டுக்குமே ப்ராப்பராக பண்ணுறோம். டோட்டலாக வந்து உங்களுக்கு செக்யூர்டாக பண்ணி கொடுக்குறோம். உள்ளே வந்து மேஜராக இந்த கான்செப்ட் திங்க் பண்ணப்பயே நாங்கள் என்னென்னா கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம் நேம் வச்சுருந்தோம். இந்த கான்செப்டை எப்படி விஷுவலைஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஓரியன்டட் கான்செப்ட். இதுக்கு நாங்கள் இந்த கேப்ஷன்ஸே என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷி அப்படின்ற ப்ராஜெக்ட் நேமே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டின்னு சொல்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உள்ளே என்ட்ரானா ஒரு செக்யூரிட்டி ரூம் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம உட்காந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸு. இது வந்து கேரளா ஓரியன்டாக ட்ரெடிஷ்னலாக இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பண்ணுறோம். வீடுனா ஒரு மாடல் வில்லா, அது வந்து 4 கட்டு ஆர்கிடெக்சரில் அந்த வீடு பண்ணிகிட்ருக்கோம். அதிலே வந்து உள்ள அந்த வீட்டில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப காட்டுவாங்க, ஒரு முற்றம் கொடுத்துருக்கோம். அதில் மழை பெஞ்சால் தண்ணி வந்து அப்படியே வெளியே போகிற மாதிரி உள்ளே ஸ்விம்மிங் பூல் உள்ளே கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பூஜை ரூமே எப்படின்னா நீங்கள் அந்த சாமி கும்பிட்டு எப்படி நம்ம கோயிலெலாம் சுற்றி வரோமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் விஷுவலைஸ் பண்ணி அந்த பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய வில்லா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வில்லா டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காட்டுவாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணுறோம். அதுவும் வேலை முடிய போது மேக்ஸிமம் டெவலப் பண்ணிட்டோம். அது அட்ஜஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் டெம்பிள் டெவலப் பண்ணி அதுவும் ப்ராப்பராக வந்துட்டுருக்கு. ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு நேர் எழுத்த மாதிரி ஒரு ரெஸ்டோ பார் பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட் கம் பாரு, அது வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கம் பார். கோயம்புத்தூர்லேயே இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் கம் பார் இல்லாத அளவுக்கு அதை ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா பண்ணுறோம். அது வந்து கேரளா ஓரியன்ட் ஆயுர்வேதிக் ஸ்பா, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அது வந்து வீடியோவில் காட்டுவாங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணுறோம். அந்த ஸ்விம்மிங் பூலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரீட்டட் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறோம். அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே ரோவில் வந்து அடுத்த அம்யூனிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். கிளப் ஆக்டிவிட்டீஸ்னால் உள்ளே வந்து உங்களுக்கு ஜிம் இருக்கும், யோகா சென்டர் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேசிக்காக வந்து உங்களுக்கு செஸ்ஸு, டேபிள் டென்னிஸு, இந்த மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லா ஸ்போர்ட்ஸும் உள்ளே இருக்கும். அதே மாதிரி அந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டர்ஃப் க்ரௌண்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்கள் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் டர்ஃப் க்ரௌண்டும் நாங்கள் வந்து எங்களோட ப்ரொப்போசல்லே இல்லை. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சைட்ஸ் புக்கிங் ஆகிருக்கு, நிறைய சைட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இது வர கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட சாய்ஸ்க்காக கேட்டிருக்காங்க, சரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. அதனால் அவங்க கேட்டதுனால அதுவும் இப்போ எல்லாமே அவங்க சொன்னோடனே இம்மிடியேட்டாக அதுவும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா 100% வேல்யூ இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். என்னென்னா மெயினாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. அது வந்து வயபிலிட்டி பார்ப்பாங்க, ஃபீஸபிலிட்டி பார்ப்பாங்க, அக்சஸபிலிட்டி பார்ப்பாங்க. இது 3 இந்த ப்ராஜெக்ட் 100% வந்து சூட்டபிள்னு ப்ராஜெக்டாக நாங்கள் லொக்கேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம்.
இது என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொந்த வீடு இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பீஸ்ஃபுல் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கார்ட்ஸ், அந்த வியூ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அக்சஸபிள்னு சொன்ன மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா கரெக்டாக பைபாஸ் ரோடு ஒரு 30 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வந்தாலும் ஒரு 30-35 மினிட்ஸில் வந்துடலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடலாம். அப்புறம் இங்கேருந்து கேரளா பார்டர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இது ப்ராஜெக்ட் சுற்றி என்ன லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் காலேஜஸ் இருக்குது. அமிர்தா யூனிவர்சிட்டி, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இங்கேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. வர வழியில் இந்த கிருஷ்ணா காலேஜ் இருக்குது, நேரு காலேஜ் இருக்குது, குமரகுரு காலேஜ் இருக்குது, ஜேகேகே இருக்குது, இந்த நர்சிங் காலேஜஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ட்ரு ஆகிறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு A2B ஹோட்டல், நம்ம ப்ராஜெக்ட் உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்னா ஹோட்டல். அதனால் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நாங்களே வந்து ப்ராப்பராக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணி சப்போஸ் ஒரு கஸ்டமர் இடம் வாங்கினாலுமே இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் நம்ம தான் வந்து சிட்டிக்குள்ளே இந்தியாவில் தான் இந்த மாதிரி கன்ஜஸ்டடாக இருந்துகிட்ருக்கோம். யூஸ்வலாக நீங்கள் எங்கேயாச்சும் யூரோப்பியன் கண்ட்ரிஸோ இல்லை யூஎஸ்ஸோ மற்ற கண்ட்ரிலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரெசிடென்ஸே அவங்க இருக்கிறதே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 20-25 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி தான் எல்லாருமே அங்கே லிவ்லிஹுட்டே இருக்காங்க. அது மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு HNI நாங்கள் சொல்கிறோம். ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் வந்து பார்த்தாருன்னா அந்த ப்ராஜெக்ட் 100% அட்மையர் பண்ணுவார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். நீங்கள் அதனால் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஏன்னா நான் இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி சில அம்யூனிட்டிஸ்லாம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணாத அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணுறோம். இருந்தாலும் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண காஸ்ட்லேயே தான் இன்றைக்கி ரேட் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக வந்து ப்ராஜெக்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு அட்ஜஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆயுர்வேதிக்னால் வந்து அது ஒரு 64 ஏக்கரில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க, இங்கே இந்தியா ஃபுல்லாக இருந்து வராங்க. நீங்கள் இப்போ லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் மற்ற ஸ்டேட்லேருந்து வராங்க. ரொம்ப வந்து ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு. அது வந்து என்னென்னா நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் ஜஸ்ட் அட்ஜஸ்டன்ட்லேயே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து விஷுவலைஸ் பண்ணுறப்பயே இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் கஸ்டமர்ஸ் வருவீங்க. நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கீங்களோ அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும், என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். இதெல்லாம் எதுக்கு நாங்கள் மீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் சொன்ன மாதிரி ஆன் தி நேஷனல் ஹைவே ஆன் தி மெயின் ரோடு இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கனால என்றைக்காக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் இடம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலும் எந்த கஸ்டமர் நாளைக்கு நீங்கள் வந்து இன்னொரு ஹார்ட்லி ஒரு 3 மந்த்ஸில் என்னோடய சேல் முடிஞ்சிடும், அப்போ டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும், நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கும். அப்போ ஃபாரின்லேருந்தோ இல்லை எங்கேருந்தோ வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இடம் வாங்கணும்னு சொல்லி எல்லா இடமே தொலைவி பார்ப்பாங்க. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தீம்டு கான்செப்ட் கோயம்புத்தூரில் இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக நான் இன்றைக்கி ப்ரௌடாகவே சொல்ல முடியும், நாங்கள் தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த தீம்டு கான்செப்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலுமே இது வந்து 100% வேல்யூ வந்துடும், என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்கி வீடு கட்டி வரணும்னு வந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 100% சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாயில் இது வந்து அப்படியே ரெட் சாயிலு. அந்த ரெட் சாயில் நீங்கள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதேமாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்டன்ட்லேயே ரிவர் போகிறதுனால இங்கே ஒரு போர்வெல் பண்ணிங்கனாவே ஒரு 200 அடி இதுலேருந்து 250 அடியில் நல்ல தண்ணி கிடைக்குது. இதுதான் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவாங்க. இது வந்து ஹாட் சம்மர். அந்த ஹாட் சம்மர்லேயே இதை சுற்றி க்ரீனரி உங்களால் உணர முடியும், அந்தளவு க்ரீனரி இருக்குது. இது எப்படின்னா, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்ததில்லை, வரவும் போகிறதில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் இருக்கனால அந்த மழை வந்து எப்பயுமே இருக்கும். வருஷத்தில் 6-7 மாதம் ரெயின்ஃபால் இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெயின்ஃபால் வந்து ரிவரில் வந்து உங்களுக்கு தண்ணி போச்சுனாவே இந்த கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ரைஸ் ஆகிக்கும். அதனால் எனக்கு ப்ராப்ளி இந்த 200 ஃபீட் அடியில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது என்றைக்கும் அது நிலச்சி நிற்கும். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வைபிளாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜஸ்ட்டு சேல் பண்ணிட்டு மட்டும் போகிறதில்ல, வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு அந்த அசெட் வந்து என்றைக்கும் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் அது ஒரு பெரிய அசெட்டாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷன் தாட்ஸில் தான் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். அதனால் எல்லா கஸ்டமர்ஸுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார்.